அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க வீடு இந்த மாதிரி மாறணுமா? உங்க வீடு இந்த மாதிரி இருக்குதா? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் உள்ள செய்யுங்க, இந்த மாதிரி உங்க வீடு மாறிடும் கண்டிப்பான முறையில். இந்த மாதிரி இருக்கிற உங்க வீடு கண்டிப்பா அதை செய்யும் போது இந்த மாதிரி மாறிடும். அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹும். இந்த லாக்டவுன்லயும் எப்படி நம்ம வருமானத்தை அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். ஒரு வருமானம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நம்மளுடைய சொந்தக்காரங்க பார்த்தா நல்ல சின்ன வயசாக தான் இருக்கும், நல்லா இருந்திருப்பாங்க, காலையில் நல்லா இருந்திருப்பாங்க, சாயங்காலம் பார்த்து ஒஃபாத் ஆகி, இந்த மாதிரி நிறைய பேர் ஒஃபாத் ஆகி இன்னைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இப்போ இந்த கொரோனாவில் நமக்கு ஆயுள் அதிகரிப்புங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. ஊரடங்களை எல்லா கடையும் மூடி வச்சு வீட்டிலே இருக்கிறோம், வருமானமும் அதிகமாகணும். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இது ரெண்டும் எப்படி அதிகரிச்சுக்கிறதுங்க நம்ம பார்க்கலாம். இது ஏதோ திடீர்னு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகுது எப்படி அப்படிங்கிற மாதிரி போட்டு கடைசியில் ஏதோ அது இதுன்னு சொல்லி வளர்கிற மாதிரி வீடியோ கிடையாது. உங்களுக்கு உண்மையிலே நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும், அதே மாதிரி வந்து உங்களுடைய வருமானமும் கூடும். சாதாரணமாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன யதார்த்தமாக நினைப்பாங்க, அவங்க சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை விட ரொம்ப விசாலமான ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்யும்பொழுது 100%, 100%க்கு 100 இல்லை 1000% கேரண்டியாக உங்களுடைய வாழ்க்கையில் அது செல்வமும் ஆயுளும் அதிகமாகிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அது எப்படி என்ன விஷயம், இது யார் தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஒரு புக்கிலையோ இல்லை மிகப்பெரிய ஒரு வியாபார நுணுக்கம் அறிஞ்ச, இது யாரோ மிகப்பெரிய வியாபார நுணுக்கம் தெரிஞ்ச ஜெஃப் பிசோஸோ எலான் மஸ்கோ பெரிய பெரிய வியாபாரத்தினோட டாப்பில் இருக்க வேர்ல்டு பெஸ்ட் பணக்காரங்க சொன்ன ட்ரிப்ஸோ டிக்ஸோ இல்லை, இவங்க சொன்ன விஷயம் எதுவுமே நடக்காமல் இருந்ததே இல்லை. இவங்க இதுன்னு சொன்னால் அது நடந்திருக்கு, அப்படி நடக்கணும் அப்படி நடந்திருக்கு, இப்படி நடக்காதுன்னு அப்படி நடக்காமல் இருந்திருக்கு. இவங்க சொன்னது அப்படியே பர்ஃபெக்டாக நடந்தது, அதை போய் வியந்து போய் அவங்க தான் இறைவனுடைய இறை தூதர்னே சொல்லி நம்மெல்லாம் அவங்கள இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை இறை தூதரை பின்பற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரையே பல லட்சம் மக்கள் உலகத்தில் வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அற்புதமான ஒரு டிப்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ ரசூல்லாவே சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ரசூல்லா நம்மளை பார்த்து கேட்கலுக்கு யாருக்காவது பிரியம் இருக்குதா, இந்த எண்ணத்தில் இருக்கீங்களா, என்ன எண்ணம், உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய வருமானம், உங்களுடைய செல்வம், இது எல்லாமே விசாலமாகணும்னு யாருக்காவது பிரியம் இருக்குதா? குவஸ்டின் நம்பர் ஒன். ரெண்டாவது கேட்குறாங்க ரசூல்லா, உங்களுடைய ஆயுள் நீளமாகணுங்கிற மாதிரி பிரியம் உங்கள் உள்ளத்தில் இருக்குதா? ரசூலை கேட்கறது ரெண்டு கேள்வி. ஒன்று, உன்னுடைய செல்வம் அதிகரிக்கணுமா, அப்படி ஆசை உன்ட்டு இருக்குதாப்பா? அதே மாதிரி உன்னுடைய ஆயுள் நீளமாகணும், இந்த ஆசை உனக்கு இருக்குதா? இந்த ரெண்டு ஆசையும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் ரசூலாவே சொல்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த லாக்டவுனில் தான் நம்மளால் செய்யவே முடியும். வெளியே மற்ற டைமில் போயிட்டோம்னா ஒரே பிஸ்னஸ் ஒர்க் அப்படி இப்படி அப்படின்னு அங்கே வேலை, ஒரே வேலைக்கே டைம் சரியாக இருக்குது, இதில் போய் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டுருவோம். ஆனால் இந்த டைமில் தள்ளி போடவே முடியாது. அப்படிப்பட்ட ஃப்ரீயாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அதான் ரசூலா சொல்கிறாங்க. ஃபயஸில் ரஹிமஹு, அவருடைய சொந்தத்தை அவர் சேர்த்து வாழட்டும். சொந்தத்தை சேர்த்து வாழ்றது தான் இறைவன் மிகப்பெரிய வருமானத்தினுடைய விசாலத்தையும் வச்சுருக்கான். கேட்டே அங்கே தான் திறக்குது. நம்ம நிறைய யோசிக்கிறோம், தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு தொழுதுவா கேட்கும், அது பண்ணுற இது பண்ணுற எல்லா ரைட்டும் ஒரு பக்கம் ஓகே, இருந்தாலும் டைரெக்டாக இது பண்ண செல்வம் அதிகரிக்கணும். உண்மையை சொன்ன இறைவனையே காட்டி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புத வழி இது. சேர்த்து வாழ்ந்து பாருங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுடைய எல்லா விதமான வரக்குத்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறைய புலம்பலம் வியாபாரம் ஆகுது, எங்கள் கையில் காசை தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சொந்தங்களோடு சேர்ந்து வாழும் போது அது அப்படியே ரெட்டிப்பாக அது பல மடங்காக உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து வர்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது அதே மாதிரி உங்களுக்கு தோணலாம், சரி அவ்வளோ பெரிய இதெல்லாம் நீங்கள் கேட்ட உடனே சரி இதெல்லாம் சரி இவ்வளோ தூரம் வருமானம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை எடுத்து சரி ஃபோன் பண்ணலாமேன்னு சொல்லி நான் உங்களுடைய பல வருஷம் பேசாத தம்பி, கூட பிறந்த தம்பியாக இருப்பாப்புல, கூட பிறந்த அண்ணனாக இருப்பாப்புல, பேசி 5 வருஷம் இருக்கும். சரி எடுத்து பேசுவோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஃபோன்லாம் எடுத்தாலுமே கூட சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் ரிஸ்க் அதிகரம் வைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனை எடுத்தோம்னா டக்குன்னு ஒரு மனசுக்குள்ளே விசுவாசம் வரும். ஏ எதுக்கு அவன்ட்டு அப்படி பேசுது, நம்ம என்ன இது வரணும்னு அவசியம், அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. ரசூலா சொல்கிறாங்க, யார் சொந்தத்தை துண்டிச்சு வாழ்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. இன்னமும் ரசூலா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால்,
யார் வந்து அவன்லாம் எதுக்கு அவன் அவன் அவனுடைய சொந்தம் இல்லாட்டி அவனுடைய தொடர்பு இல்லாட்டி என்ன இதா அவன் கல்யாணத்துக்கு வராட்டி என்ன கல்யாணம் நடக்காது எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன்லாம் என்ன பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு அவனை துண்டிச்சுட்டு அவனை அல்லா நம்மளை துண்டிச்சிட்றாங்கிறாங்க சூழல் எப்படி சொல்கிறாங்க யார் சொந்தத்தை துண்டிக்கிறீங்களோ அல்ல உன்னை துண்டிச்சிட்றான் நீ அவன் வேணான்னா அல்ல நீ வேணாம் அப்படின்றான் அல்லாவே நம்மளை விட்டு துண்டிக்கிற ஒரு ஒரு மோசமான விஷயம் சொந்தத்தை துண்டிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நசூலில் சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயம் ரெண்டே விஷயத்துக்கு அதாபு உலகத்தில் இறங்கிடும் ரெண்டு விஷயம் அதுக்கு வந்து அதாபு உலகத்தில் இருக்கும் அது ரெண்டு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒன்று சொந்தத்தை துண்டிச்சு வாடுறது இன்னொன்று கஞ்சத்தனமாக இருக்குது சொந்தத்தை துண்டிச்சு வாழினானா மௌத்துக்குள்ளே அதுக்குண்டான அதாபு அவன் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் மௌத்தாகும் ஆயிரம் வக்து தொழுதுமே நிறைய இபாதை செஞ்சு அப்படி பெருசாக தாடி வச்சு ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து சொந்தத்தை துண்டிச்சு வாழ்ந்தா அதில் செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை சொர்க்கமே கிடையாது இன்னமும் சொந்தத்தை சேர்த்து வாழ்றதுனால மிகப்பெரிய ஒரு பலன் என்ன தெரியுமா என்னன்னு சொன்னால் அவருடைய கபருடைய கேள்வி கணக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது நிறைய நம்மளால் தப்பு செய்கிறோம் தெரியாமல் அறியாமல் புரியாமல் எக்கச்சக்கமான தவறு செய்கிறோம் அல்ல நோண்டி நோண்டி கேட்க மாட்டேன் இன்றைக்கி எதுக்கு இப்படி பண்ணேன் ஏன் அன்றைக்கி பார்த்தே இப்படி நீ பண்ணியிருக்க இப்படி பார்த்தே இப்படிங்கிற மாதிரி போட்டு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்காது சரி பரவாயில்லப்பா எவனோ சொந்தம் வந்து வேணா வேணா வெட்டி வெட்டி போனாலும் இவன் போய் வாண்டட வழியே போய் இவனே ஒட்டி வாழ்ந்திருக்காப்புல அதனால இவருக்கு கொஸ்டின்லாம் ஈஸி பண்ணிடுவோன்னு சொல்லி உங்களுக்கு கபரில் கொஸ்டின் ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸி அவ்வளோவா பெருசாக அல்ல வந்து நோண்டி நோண்டி உங்களை கேள்வி கேட்டுக்க மாட்டான் நீ அன்னைக்கு இப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி ஓவர் கொஸ்டின்ஸ் உங்கள் கபரில் இருக்காது கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி ஆகணும் கபர்லன்னு சொன்னால் உங்களுடைய சொந்தத்தை நீங்கள் சேர்த்து வாழுங்க அது மட்டும் இல்லாமல் சரி இதெல்லாம் கேட்டதுமே சரி ரொம்ப வருஷம் ஆச்சு அது மட்டும் வருமானம் வேறு வருது ஏன்னா வருமானத்துக்காக இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எதோ நம்ம பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு லிங்க் வருது இதை பத்து பேத்துக்கு அனுப்புங்க டொயோட்டா கார் வருமா அதை பத்து பேத்துக்கு நம்ம லிங்க் அனுப்பிச்சு விட்ருப்போம் ஆனால் அது எவ்வளோ ஒரு நகைச்சுவையான விஷயங்கிறது அதுக்கு நீங்கள் சைபர் கிரைம் ஆஃபீஸர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லிங்க்லாம் ஷேர் பண்ணுறனால யாரும் டொயோட்டா கார் தரப்போகிறது இல்லை எந்த காரும் நமக்கு வரப்போகிறது இல்லை எந்த ரோலக்ஸ் வாட்சும் வரப்போகிறது இல்லை எந்த 50 GB வரப்போகிறது இல்லை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஏதாவது வழியில் ஒருவேளை 50 GB வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறோம் ஒருவேளை ஒரு பதட்டம் இருக்கும் அனுப்பலாமல் வேணாமான்னு தோணும் இருந்தாலும் ஒரு லிங்க் அனுப்பி தான் பார்ப்போமே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை எதை ஏதோ யார் யாரோ தெரியாதவங்க சொன்னதெல்லாம் நம்ம செய்கிறோம் சத்தியமாக நமக்கு உண்மையே சொல்லி கொடுத்த ரசூலுல்லா சொன்ன இந்த உண்மையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரிஸ்க் அதிகமாகும் செய்யாட்டி அதே மாதிரி சொர்க்கத்துக்கும் நுழைய முடியாது மிகப்பெரிய உலகத்துக்குள்ளே மௌத்தாரக்குள்ளே அதோடைய அதாவை பார்த்துட்டு தான் மௌத்தாவோம்னு சொல்லி ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்களுடைய நபிவாக்கு தான் அதனால் இத்தனை வருஷங்கள் பேசாது உங்களுடைய ஈகோ அதாவது வெறும் தொழுக மட்டும் இபாதத் கிடையாது அதாவது உடலால் அல்லாவுக்காக அப்படியே தொழு தொழு வணங்கிறது மட்டுமே இறைவணக்கம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெறும் சம்பாரித்து காசு வந்து ஏழைங்களுக்கு கொடுக்கறது மட்டுமே அது மட்டுமே பெரிய இபாதத் கிடையாது தன்னுடைய ஈகோவையும் தூக்கி இறைவனுக்காக போடுறது தான் இது அவங்க வந்து சண்டை போட்டாலும் பரவாயில்ல போட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம ஒட்டி வாழ்கிறதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பிரியத்தை எதிர்பார்த்துக்கலாம் அவங்க வெட்டி வெட்டியே போட்டுமே ஒரு சரி இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க செய்யாட்டி இவ்வளோ தூரம் பாவம் இருக்கும் உலகத்துக்குள்ளே அதுவும் மரணத்துக்குள்ளேயே முன்னாடியே அதாவது பார்த்துருவோமா சொந்தத்தை துண்டிச்சு வாழ்ந்தா சேர்ந்து வாழ்ந்தா பயங்கரமாக ரிஸ்க் அதிகரிக்குமா சரி சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தீங்கன்னு வைங்களேன் சரி இதை பார்த்தது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு எடுத்து கால் பண்ண போகிறீங்க கால்லாம் போட்டு தம்பிக்கு போடுற நேரத்தில் ஒரு நப்சில் ஒரு என்ன ஒரு என்ன என்னன்னா ஏய் அவன் தானே சண்டை போட்டு போனான் அவன் நம்ம தப்பே இல்லை வந்து சண்டை போட்டது அவன் தான் கோச்சுட்டு போனது அவன் தான் இப்போ கூட ஃப்ரீ ஊரடங்கு எதுவுமே இல்லை இப்போ கூட அவன் ஃபோன் பண்ணல இப்போ கூட நம்ம இதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை கீழே வைக்கலான்னு தோணும் இதே சம்பவம் அன்னைக்கு நடந்திருக்குது சஹாபாக்கள் காலத்தில் ரசூல் சல்லாஹ்னு ஒரு சஹாபி வர்றாங்க ரசூல்லா நான் வந்து என் சொந்தக்கார்ட்ட நான் நல்ல ஒற்றுமையாக வாழணும்னு நினைக்கிறேன் அவர் ஆனால் இந்த மாதிரி துண்டிச்சு போகணுன்னு என்கிட்ட நினைக்கிறாரு அதே மாதிரி அவர் நல்லா பேசினா அவர் சிடு சிடுன்னு பேசுகிறாரு நான் என்ன பண்ணாலும் ஆப்போசிட்டாக செய்கிறாருன்னு சொல்லும் போது ரசூலை சொல்கிறேன் நீ இப்படியே அவர் என்ன செஞ்சாலும் நீங்கள் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ரசூலா சொல்றாங்க மா தும்த அலா தாலிக்கு நீங்க அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ரசூலா சொல்றாங்க நீங்க எவ்வளவு நாள் அவர் இந்த மாதிரி உங்களை விலகி போன்னு நினைக்கிற நீங்க ஒட்டி போறது அவர் கடுகடுன்னு பேசணும் நீங்க தன்மையா பேசுறது இப்படி அவர் என்ன பண்ணாலும் நீங்க பொறுமையா அமைதியா நல்லதாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க சொந்தங்களோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அல்லாஹ்வுடைய உதவி உங்களோடு இருக்குன்ட்டாங்க ரசூலா அதனால அவன் தானே அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அவங்களே சண்டை போட்டதாகவே இருக்கட்டுமே அவங்களே முதல்ல சண்டை போட்டா இருக்கட்டும் நம்ம முதல்ல போய் பணிவோடு பேசுகிற நல்ல உள்ளமாக நம்ம இருப்போம்
அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக தயவு செஞ்சு இந்த ஊரடங்கில் ஃப்ரீயாக தான் இருப்போம். உங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு ஃபோன் கால், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சவனே போடுங்க. அப்போ ஏன்னா நிறைய இது அப்படி போ, சரியே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சில விஷயம் என்ன நினைப்போம், சரி நாளைக்கு பண்ணிப்போமே அப்படின்னு தோணும், அடுத்து நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டோம், அடுத்து வேலைகள் வந்துடும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ முடித்ததுமே 10 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம்னு உங்களுடைய ரத்த வழி சொந்த தம்பி அண்ணன் அக்கான்னு சொல்லி யார்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களோ, ஒரு சின்ன சின்ன சால்னா சண்டையாக இருக்கட்டும், பெரிய சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இறைவனுக்காக செய்யுங்க. இறைவனுடைய அன்பும் உதவியும் இருக்குது, ரிசுக்கு விசாலமாகுது, ஆயுள் கெட்டியாகுது, எல்லாமே உங்களுக்கு உலகத்தினுடைய தண்டனை வராமல் உங்களுக்கு பாதுகாக்குது, பல்வேறு விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறதான், ஏதோ மற்ற பயான்கள் மாதிரி அப்படியே கேட்டுட்டு போகாமல் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த யூடியூப்பில் இருந்து முதல் கால் உங்களுடைய நீங்கள் காண்டாக்ட்ஸுக்கு போங்க, பேசாத உங்கள் உறவுகளோடு பேசுங்க, அவங்களோடு அன்பாக பழகுங்க. உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஈகோகை இறைவனுக்காக தள்ளி வைங்க, அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை அற்புதத்தை மேஜிக்கு உங்கள் வாழ்க்கையில் உணரலாம். அதனால் திரும்ப 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 சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரே விஷயம், உங்களுடைய சொந்தங்களை துண்டிச்சு மட்டும் வாழ்ந்துடாதீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரியே. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய என்னுடைய பேச்சு வந்து உங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை தருமாங்கிறதா எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இறுதியாக இதை கேட்குற ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஏதோ ஒரு சொந்தத்தை சண்டை போட்டிருந்தாங்கன்னா அந்த சொந்தத்தோடு பேசக்கூடிய உள்ளத்தை இறைவன் தரணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துவாவை வச்சுக்கிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நாள் பேசாத இந்த ஊரடங்களை உங்களுடைய சொந்தங்களோடு பேசுங்க, ஒற்றுமையாக இருங்க. அல்லாஹுடைய உதவி என்றைக்கு நமக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.